ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். எல்லாருக்கும் நியூ இயர் சேலஞ்ச் எப்படி போயிட்டுருக்கு? கிறிஸ்மஸ் முடிஞ்சிருக்கு, சிலர் சீட் டயட் பண்ணியிருப்பீங்க, பட் பரவாயில்ல, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ நம்ம எப்பி குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தது தான். முகமது ஷாருக் கான் அப்படின்ற ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தார். அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 30 kg ஃபேட்டை வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். அவர் ப்ரொஃபைலில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா June 25th ஃபஸ்ட்டு போஸ்ட் போட்டிருக்காரு நம்ம குரூப்பில். 113 kg இருக்கும்போது, ஸோ பார்த்தீங்கன்னா அவரோட வெயிட் 103. அதுக்கப்புறம் July 16th அவரோட ப்ராக்ரஸை ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு. 27th August பார்த்தீங்கன்னா 113லேருந்து 96 வந்திருக்காரு. இதுக்கு இவர் என்னென்ன பண்ணார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி லோ கார்போஹைட்ரேட் டயட்டை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பேசிக் 4 ஒர்க் அவுட் தான் பண்ணியிருக்காரு, வீட்லேயே பண்ணியிருக்காரு. அதை பற்றியும் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த சேலஞ்செலாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பார். அது பாருங்கள், வீட்லேயே புஷ்அப்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி இவரோட ப்ராக்ரஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணியிருக்காரு. இவர் 30 kg குறைச்சிருக்காருன்னா 30 kg ஒரு நாளில் குறைக்கல, பட் என்னென்னா கன்சிஸ்டன்சியாக பண்ணியிருக்காரு. கன்சிஸ்டன்சியாக பண்ணால் யாரால் வேணால் ஈஸியாக ஃபேட் லாஸ் பண்ண முடியும், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் உள்ளே வர முடியும் அப்படின்றதுக்கு நம்ம முகமது ஷாருக் கான் வந்து ஒன் ஆஃப் த உதாரணம்னு சொல்லலாம். அங்கே பாருங்கள், இது வந்து அவர் போட்ட போஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே, அதாவது வெயிட் லாஸுக்கு முன்னாடி அவரோட ஜேர்னியை பற்றி போட்டிருக்காரு. டீட்டெயில்டாக கொடுத்துருக்காரு 5-6. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவரோட ப்ராக்ரஸாக அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. அதை ஒரு டீட்டெயில்டு போஸ்ட்டாகவே கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, டைம் கிடச்சிதுன்னா வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்டோரிஸை ரீட் பண்ணி பாருங்கள். நம்ம குரூப்பில் நிறைய போஸ்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், என்ன ஒரு சேஞ்சஸ் பாருங்கள். நீங்கள் பழைய ஃபோட்டோவுக்கும் இதுக்கும் பாருங்கள், வீட்லேயே தான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு, அதுலேயே இவ்வளோ சேஞ்ச் பண்ண முடிஞ்சிருக்கு, ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த ஃபோட்டோவில் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள், சேம் ஷர்ட் தான். ஸோ இது எப்படி சாத்தியம்? இதுக்கு ரெண்டு விஷயந்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு, விடாமுயற்சியாக தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணணும். இது ரெண்டை நீங்கள் பண்ணிங்கனாலே ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் உள்ளே வந்துடலாம். மறக்காமல் யாரெல்லாம் இது வரைக்கும் நம்ம எப்பி குரூப்பில் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணுங்கள். அங்கே இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ், மெமிஸ் கூட நான் எண்டில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எல்லாமே மோட்டிவேட் பண்ணுற மெமிஸாக தான் இருக்கும், ஒரு அவேர்னஸ் மெமிஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான், ஸோ ஒரு ஃபன்னாகவே நம்மளால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் வந்து, இது வரைக்கும் யாரும் வந்து நம்ம குரூப்பை ஃபாலோ பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூ இயர் சேலஞ்சில் யாரெல்லாம் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் வந்து அப்டேட் பண்ணுங்கள். நியூ இயர் முடிஞ்சவுடனே நம்ம ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். அடுத்த சேலஞ்சு பொங்கலுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ முகமது ஷாருக் கானுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் உங்களோட கோலை அடைகிறதுக்கு தமிழ் டயட் ஸ்டுடியோ சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.